நம்ம பசங்க செஞ்ச தரமான வெற்றிகளையும் தரமான சம்பவத்தையும் அது மட்டும் இல்லாம வரலாறு மிக்க விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தே ஆர் ரியலி மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ நினச்சி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா. இந்த 19 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையாக விதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எவ்வளோ பெரிய மரமாக அந்த பேரா ஒலிம்பிக்ஸ் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வந்து வரப்போகிறாங்க அப்படின்றது தான் இவங்க எல்லோரும் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள் அண்ட் ஸ்டோரிகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் சரி, மெடல் வாங்க எல்லாருக்கும் சரி, தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த மெடல் ஏன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இந்தியா இங்கிலாண்டை பற்றி தானே கேட்குறீங்க. இந்த வாரம் அடுத்தது அதுதான் நம்ம விஷயத்தை சொல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்றது தான் வந்து. ஸோ 4வது டெஸ்ட் நடந்துட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஓவலில். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இங்கிலாண்டுக்கு வந்து 372 ரன் டார்கெட்டை கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 77 ரனுக்கு நாட் அவுட் ஆகாமல் 4th டே வரைக்கும் இங்கிலாண்டு ஆடிட்டுருக்கு. எப்போ இப்படியே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவலில் நம்ம கடைசியாக ஜெயிச்சது 50 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுவும் கபில் தேவ காலத்தில் ஜெயிச்சது. இப்போ இன்னுமேட்டு எப்போ ராஜாக்கு போகிறோன்னு காத்துட்டு இருந்தாங்க. நேற்று வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி அண்ட் சர்ப்ரைஸ் அண்ட் கிஃப்டர்ஸ் தான் நடந்ததுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா 77 நம்ம சொன்னால் பார்த்திங்கன்னா அவுட் ஆகாமல் அமீதும் பேர்ன்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த விக்கெட்டில் இருக்க போது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேட்லாம் எடுக்க முடியாதுங்க. ஆளுக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரியை போடு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரியை போட்டாங்க. போட்டுட்டு இருக்கும்போது ஆஃப் செஞ்சுரி தான் ஒன்று அடிக்க விடுவேன், அதுக்கு மேலே அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். நம்ம தாகூர் ஒரு மாதிரி ஒரு பவுலிங்கை போட நம்ம பேர்ன்ஸே அவுட் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அமிதா 50க்கு மேலே ஆடிட்டுருக்காரு. ஜடேஜாவும் எப்பா என்ன கழுவி ஊற்றுறாங்களா, கழுவி கழுவி ஊற்றுறாங்களா, ஒரு விக்கெட் எடுக்க வக்கில்லையான்னு கேட்குறாங்கடா, தயவு செஞ்சு பிடிச்சிருக்கடா அப்படின்னு. அவரும் என்னென்னமோ போலிங்க போடுறாரு, ரிவ்யூ எடுக்கிறார், எல்லா ரிவ்யூ வேஸ்ட்டாக தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் பூம்ரா வந்து ஒரு கேட்சை கூட விடுறாரு ஜடேஜா போலிங்கில். ஜடேஜா பார்க்குறாரு நான் விக்கெட் எடுக்கிறதே அதிசயம், அதுக்கு நீ கேட்சர் விடுறியாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அகமது விஜய் நான் நாங்கள் எடுக்க போகிறேன் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா அகமது எப்படியோ வந்து ஸ்டம்ப் அவுட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ஆட வந்த மலான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் வந்து நம்ம மைக் அருவார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன் அவுட் பண்ணுறாரு அவரை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் வெறுத்தினா இந்த மேட்ச்சை ஜெயிச்சு ஆகணுங்க. ஏன்னா வந்து ஸ்குவாடில் நான் சொதப்பிட்டேன் அப்படின்னு எல்லாரும் திட்டிருக்காங்க. இந்த மேட்ச்சை நம்ம எப்படி ஜெயிக்கும்டா பசங்களா அப்படின்னு விராட் கோலி சொல்ல எல்லாரும் ஃபயராகவே போலிங் போட்டாங்க, ஃபயராகவே ஆடினாங்கன்னு சொல்லலாம். செஷன் முடிகிற வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் செஷன் முடிகிற வரைக்கும் இங்கிலாந்து கையில் தான் மேட்ச் இருந்தது. ஆனால் செகண்ட் செஷன் எப்படினாலும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா. இப்படின்றதுக்குள்ளே மாறிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூம் பூம் பூம்புற சால்ட் சாப்பிட்ற பூம்புற வந்து பார்த்திங்கன்னா யாக்கர் ரன்தா போட்டு பேரிஸ்டோ டக் அவுட் ஆகிறாரு. பா பாய் த பாம் 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 பாப்பி வந்து அவுட் ஆகிறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான செய்கை செஞ்சிருக்காரு பூம்ரானே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ஃபேஸ்ட் போலர் ஃப்ரம் இந்தியன் சைட் கெட்டிங் த 100th டெஸ்ட் விக்கெட் இன் கம்மி மேட்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு தரமான செய்கையை பண்ணாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி மேட்ச் போயிட்டுருக்க எல்லாரும் அதான் பேட்ஸ்மென்லாம் பிடிங்கி பிடிங்கி அவுட் ஆக கேப்டன் ரூட் நான் இருக்குங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப்ட் நான்தோம், இந்த இந்த மேட்ச் எப்படியாவது நான் வந்து என் தாய் நாடு இங்கிலாண்டு அப்படின்றதுக்காக நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டுருக்கும் போது அவரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாகூர் வந்து விக்கெட் எடுத்து காலி பண்ணுறது. வாட் அ டே தாகூர், பேட்டிங்லையும் கலகுற போலிங்லையும் பின்ற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜடேஜாவும் அவர் பங்குக்கு இன்னொரு விக்கெட் எடுக்கிறார். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம சப்ஸ்டியூட் வந்து நம்ம சூரியகுமார் அதாவது கேட்ச் பிடிக்காததெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தெரியல வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் நேற்று எல்லாரும் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏப்பா இந்த உமேஷ் யாதவ் புதுசாக எடுத்தீங்க அந்த பையன் எந்த விக்கெட் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தாங்க கடைசியாக எல்லா விக்கெட்டும் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் உமேஷ் யாதவ்னே சொல்லலாம். ஸோ போலிங் போட ஏக்கர் லென்த்தில் போலர்லாம் அவுட் ஆக அது மட்டும் இல்லாமல் கடைசி விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வீட்டில் இருக்கிற நமக்கே வந்து இது டிப் கேட்ச் அப்படின்னு கேட்குது. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு ரிவ்யூ நான் ஏங்க வேஸ்ட் பண்ணணும், நான் கேட்க போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமி ஆண்டர்சன் ரிவ்யூ கேட்க அதுவுமே அவுட்னு வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குதுகளை கொண்டாட்டேமி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பவப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிலாந்துக்கு வந்து பவப் பூதி விட்டாங்க ஓவரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் வெற்றி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வின்லாம் ஏன்பா டீமில் எடுக்கலை, லீடிங் விக்கெட் டேக்கருங்க, அதாவது செகண்டில் இருக்க அப்படி அதை போய் எடுக்காமல் விட்டுருக்கேப்பா விக்கெட். விராட் கோலின் கேட்கும்போது விராட் கோலி இங்கே பாருங்கள் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் டீமை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிக்ஸ் பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், தோத்துருக்கணும் அப்போ இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து அஸ்வின் அந்த தனியாக உட்காந்துருக்க ஃபோட்டோலாம் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கால் பண்ணச்சில் வந்து அவங்களை சேர்க்காம விட்டாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அஸ்வின் அதை பற்றிலாம் கவலைப்படல,
வரவங்க நம்ம டீம் வின் பண்ணதா அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மேட்ச் எடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும், அஸ்வினை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்விட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், ரவிசாஸ்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் வந்து அவரை வந்து தனிமைப்படுத்தி விட்டாங்க, இந்த மேட்ச்சில் வந்து அவர் இல்லவே இல்லை. அதனால தான் இந்தியா ஜெயிச்சதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா பாதி பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, வந்து ரவிசாஸ்திரி இல்லாதனால தாங்க இந்தியா ஜெயிச்சது அப்படின்றாங்க, எங்களுக்கு தெரில. அது வந்து ஸோ வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு கோலி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஓவராலாக வந்து வெறித்தனமான டீம் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் பை இந்தியன் டீம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க T20 வேர்ல்டு கப்புக்கு. அதில் வந்து ஒரு ஈகர்லி வெறித்தனமான வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ட்விட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்குவாடாகவே வரும், நம்ம இந்தியா டீம் வந்து நல்லாவே சாதிக்கும் அப்படின்ற வந்து எந்த வந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது போக 2020 ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதான்ப்பா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் போங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு தமாசை அப்படின்னா, லிஸ்ட்டாக பார்த்துட்டு கோச்சு இவங்களுக்கெல்லாம் நான் கோச் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ஹெட் கோச்சும் போலிங் கோச்சும் வெளியே போக அப்படின்ற மாதிரி ஒரே கூத்தாக தான் நடந்துட்டுருக்கு பாகிஸ்தான் டீமில். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை வந்து நாங்கள் வந்து இன்னுமே நிறையா சொல்ல ரெடியாக இருக்கும். ஸோ வந்து அப்டேட்ஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.